نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஈமானை கெடுப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி ஆரம்ப காலத்திலிருந்தே பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை பல மனிதர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். அவையெல்லாம் அந்தந்த நேரங்களிலே முறியடிக்கப்பட்டு உண்மையான ஈமான் எது, உண்மையான இஸ்லாம் எது என்பது பற்றி விளக்கங்களை மக்களுக்கு நல்ல மனிதர்கள் பலர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில்தான் இந்த கூட்டமும் கூட்டப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டில் சமீப காலமாக ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்களிலே இன்று அதிகப்படியான குழப்பம் ஏற்பட்டு பல மனிதர்கள் அதை பற்றி குழம்பி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனுடைய விளக்கம் தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. சமீப காலமாக குர்ஆனும் ஹதீஸும் போதும் மார்க்கத்தை விளங்குவதற்கு இவை இரண்டல்லாத வேறு எதுவும் தேவையில்லை என்பதாக சொல்லி சமுதாயத்திலே பல குழப்பங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் இப்பொழுது குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸுகள் தேவையில்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் கழித்தால் குர்ஆனும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும். அவர்களும் தங்களை முஸ்லிம்கள் என்பதாக சொல்லிக் கொள்ளுவார்கள். இவர்களும் இப்பொழுது தங்களை முஸ்லிம்கள் என்பதாக பெயர் வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லுகின்றார்களோ இவர்கள். ஆனால் உண்மையிலேயே யார் ஹதீஸை விட்டு விடுகின்றார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை விட்டு விடுகின்றார்களோ, அவர்கள் உண்மையிலேயே மூமின்கள் அல்லர் என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பல தடவை கூட்டங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது, அழுத்தமாக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸுகள் தேவையில்லை என்று சொன்னால் அவர்கள் காஃபிர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈமான் இழந்தவர்கள் அவர்கள். அதன் காரணமாக அவர்கள் அப்படியே இருந்து இறந்து விடுவார்களே ஆனால் தௌபா செய்யாமல், திருந்தாமல், தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காமல் இருந்து அப்படியே இறந்து விட்டால் அவர்கள் நேராக நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு சட்டம் என்ன? காபிர்கள் என்று அவர்கள் தீர்ப்பளிக்கப்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் இறந்து விட்டால் நம்முடைய கபரிஸ்தானில் அடக்கக்கூடாது. அவங்களை சாதாரண மற்றவங்க சொல்றாங்க அஹ்லுல் குர்ஆன் என்பதாக. அஹ்லுல் குர்ஆன் அவங்க அல்ல, குர்ஆன் உடையவர்கள் என்பதாக. குர்ஆன் உடையவர்கள் நாம் தான், நம்ம தான் அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். நம்மை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அஹ்லல் குர்ஆன் லா தத்வஸ்ஸதுல் குர்ஆன் என்ற ஹதீஸின் மூலமாக குர்ஆன் உடையவர்களே என்பதாக நம்மை அழைக்கின்றார்கள். அவங்க குர்ஆன் உடையவர், அஹ்லுல் குர்ஆன் என்பதாக சொல்ல முடியாது, அவர்களை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஜஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லலாம். அவங்க குர்ஆன் விளங்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். அஹ்லுல் குர்ஆன் அல்ல, ஜஹ்லுல் குர்ஆன் என்பதாக சொல்ல வேண்டும். அவர்களை குர்ஆனே விளங்காதவங்க. குர்ஆனை விளங்கினா ரசூலுல்லாஹ் கட்டாயமாக ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
மாற்று மதத்தார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்தினுடைய அத்தாரிட்டியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த சமுதாயம் அவர்கள்தான், இந்த சமுதாயம் அவர்கள்தான், இந்த ஷரியத் அவர்கள்தான், இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று மதத்தார்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிறிஸ்தவரை ஆய்வு செய்து உலகத்திலேயே முதல் மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதன்மைப்படுத்தி சொல்லியது, உலகத்திலே 100 நபர்களை தேர்ந்தெடுத்து முதலாவது நபர், எல்லா வகையான அறிவிலும் ஆற்றலிலும் சக்தியிலும் மற்ற வகை எல்லாவற்றிலும் அவர் முதலாமவர் என்று தேர்ந்தெடுத்தது ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு கிறிஸ்தவர். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் மாற்று மதத்தார்களும் கூட இருக்கின்றார்கள். இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு நான் ஒரு முஸ்லிம் என்பதாக சொல்லிக்கொண்டு ஈமான் இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்று சொன்னால் அவனை விட அறிவு கட்டமை யாரும் இருக்க முடியாது. ஆகவே அவனை ஜஹுலுல் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் காபிர்கள், கபிரிஸ்தான்ல அடக்கக்கூடாது. அப்படியே தெரியாதனமா அடக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கபரை தோண்டி அந்த ஜனாசாவை தூக்கி வெளியே போடுவதும் அவசியம். ஜனாசாவை தூக்கி வெளியே போடணும், கபரில் அடக்கக்கூடாது. அவர்கள் காபிர்கள் என்று இருக்கின்ற காரணத்தால் காபிர்களோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்லுகின்றதோ ஷரியத் அந்த முறைப்படிக்கு அவர்களிடத்தில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க யாராவது இப்ப நிறைய இருக்கிறாங்க, மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறதாக கேள்விப்படும், அந்த மாதிரி குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் தனியா பள்ளியாசல இந்த 7 வருஷம் இங்கேதான் பின்னால வச்சு அவங்க மஸ்ஜிதாக ஆக்கி, ஒரு இடத்தை மஸ்ஜிதாக ஆக்கி தொழுது கொண்டு வருகின்றார்கள். எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நமக்கு வேடிக்கையா இருக்கும், எப்படி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி. 7 வருஷம் இருக்கிறவங்க இங்க இருப்பாங்க, யாராவது போய் பார்த்துருக்கீங்களா அவங்க எப்படி தொழுகிறாங்க, என்ன ஓதுறாங்க அப்படின்னு. ரசூல்லா வேணா ஹதீஸ் வேணா அப்படின்னு சொன்னா எப்படி தொழுகிறது, எப்படி தக்பீர் கட்டுறது, என்ன ஓதுறது, எப்படி ருக்கூ செய்யறது, எப்படி ருக்கூல என்ன ஓதுறது, சுஜூதுல என்ன ஓதுறது, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எதுவுமே நாம கற்பனை செய்து கொண்டு எதையும் செய்ய முடியாது. சரி, அவர்களுக்கு யாராவது நீங்கள் பெண் கொடுத்திருந்தால், திருமணம் செய்து கொடுத்திருந்தால், அந்த பெண்ணும் உடனடியாக அந்த பெண் தலாக் ஆகி விடுவாள். அந்த பெண்ணை நீங்க கூப்பிட்டுக்கணும். உங்களுடைய பெண் யாராவது ஒரு பெண் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணை திருமணம் உடனடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், திருப்பி கூட்டிக் கொள்ள வேண்டும். இல்ல அவரோடு தான் இருக்கணும், கணவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்களும் கணவனை விட்டுட்டு எப்படிங்க வர்றது அப்படின்னு சொன்னா காபிரோடு வாழ்க்கை நடத்துகிறாள் அப்படிங்கிற அர்த்தம். அந்த பொண்ணு காபிரோடு வாழ்க்கை நடத்துகிறாள், ஹராமான உறவோடு இருக்கின்றாள் என்பதாக பொருளாகும். அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஹராத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லணும். இதை விட என்னங்க திட்டுறது அப்படின்னு சொல்லணும். அவர்கள் இறந்து விட்டால் அல்லது அவருடைய பெற்றோர் யாராவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறந்து விட்டால் அல்லது அவர்கள் இறந்து விட்டால் இவர்களுடைய சொத்திலே அவர்கள் உரிமை பெற முடியாது, அவர்களுடைய சொத்திலே இவர்கள் உரிமை பெற முடியாது, வாரிசு உரிமை பெற முடியாது. ஏன்னா வாரிசாக ஆகிறதா இருந்தால் இஸ்லாமாக இருக்கணும். தந்தை இஸ்லாமாக இருந்தார், முஸ்லீமாக இருக்கிறார், இறந்து விட்டார், மகன் முஸ்லீமாக இருக்கின்றார், மகனுக்கு தந்தையுடைய சொத்து கிடைக்கும். தந்தை இறந்துட்டார், அவர் முஸ்லீமாக இறந்துவிட்டார், மகன் காபிராக இருக்கிறார், தந்தையுடைய சொத்து இருந்து பங்கு கிடைக்காது. இவர் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி. இதே மாதிரி மாறுபட்ட மார்க்கம் இருந்தால் அந்த மாறுபட்ட மார்க்கத்தின் மூலமாக சொத்துக்கு உரிமையாக முடியாது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சட்டங்கள் அவர்கள் மீது பிரயோகமாகின்றன. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக சாதாரணமாக முன்னால் சொல்லிக் கொண்டிருந்தவர்களை போன்று மட்டுமல்ல, முதல்ல சொன்னோம்ல அவங்கள இருந்து வந்தவங்க தான், அவங்க தொப்பி போடக்கூடாது, ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஜட்டி போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா, ஜட்டி போடக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப நான் கேக்குறேன், தொப்பி போடுறது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கல்ல, ஜட்டி போடுறது குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்கா, ஜட்டி போடணும் அப்படின்னு எல்லாம் இங்கே சொல்லியிருக்கானா, ஜட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் ஏன் போட்டுக்கிறாங்க?
தலையில ஒண்ணும் இல்லாதனால அதுல ஒண்ணும் இல்லை, அவ்வளவு. அவங்கள இருந்து வந்தவங்க தான் இவங்க. போன ரமலான்ல, இந்த ரமலானுக்கு முதல் ரமலான்ல, அந்த பிஜே பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஹதீஸ் அந்தாலும் சொல்லிட்டு இருக்கும் போது, ஹதீஸ்ல வந்து இது முர்சலான ஹதீஸ், இது முன்கத்தியான ஹதீஸ், இது அப்படிப்பட்ட ஹதீஸ், இப்படிப்பட்ட ஹதீஸ், இது லாயிஃப், இது மௌல் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உடனே கூட்டத்திருந்த ஒரு ஆள் எழுந்திரிச்சு, இப்ப ஹதீஸ்லயே இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, ஹதீஸ்லயே நீங்க பின்பற்றீங்க, குரான் மட்டும் பின்பற்றிட்டு போக வேண்டியதுதானே, குரான்ல தானே எந்த விதமான அழுக்குகளும் இல்லாத சுத்தமா இருக்கக்கூடிய மாறுதல் இல்லாத ஒரு அமைப்புள்ளது குரான் தானே, குரானை மட்டும் பின்பற்றிட்டு போக வேண்டியதுதானே என்பதாக சொன்ன உடனே அந்த ஆளுக்கு சரியான பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. சில விஷயங்களை சொல்லியிருக்காரு, சொன்ன உடனே அவன் திருப்ப கேட்டவங்க அதுல இருந்து ஒரு 20 பேர் 25 இல்ல 30 பேர் வெளியாயிட்டாங்க. அன்னைக்கு போன ரமலான் மாதத்துல ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் தராவைக்கு பின்னால் அந்த 30 பேர் வந்தவங்க குரானை மட்டும் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கும், இப்போ ஒவ்வொரு நாளும் சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஜமாத் இருக்குது, இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 1000 பேர் இருப்பாங்க. அதிலிருந்து பிரிஞ்சதான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களின் மூலமாக சொல்லுகின்றார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகின்றார்கள், பொதுவாக ஒரு ஃபர்லான காரியத்தை, ஃபர்லான விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுன்னத்தான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். சுன்னத்தான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் முஸ்தஹப்பான நஃபிலான காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் இதை செய்யும் பொழுது அது வரும், அதை செய்யும் பொழுது அதுக்கு மேல உள்ளது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தஹாவன ஃபில் ஆதாப் ஹுரிமலஹுஸ் சுன்னா. எவர் ஒருவர் ஒழுக்கங்களை விட்டு விடுவாரோ, ஒழுக்கங்கள், தொப்பி போடுவது ஒழுக்கத்தை சேர்ந்தது, அதுவை சேர்ந்தது, அந்த ஒழுக்கத்தை ஒருவர் விட்டு விடுகின்றார். அதாவது முஸ்தஹப் என்பதாக சொல்லப்பட்ட, செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டால், அதில் அலட்சியமாக அதனை விட்டு விடுகின்றார். இந்த தொப்பி போடுறது இருக்குது பாருங்க, தொப்பி போடுறது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. பல ஆலிம்களும் கூட ஆமா அண்ணன் கட்டாயம் இல்லை, எல்லாம் போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது எப்படிங்கிறதுக்கு எப்பன்னு கேட்டா போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னா, இவர் அதை அலட்சியப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் போடாவிட்டால், ஒரு ஏதாவது ஒரு சமயத்தில் அசந்து மறந்து விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அப்பொழுது பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோம். வேண்டுமென்றே ஒருவர் தொப்பி போடாமல் தொழுதால், வேணும்னே மனம் அறிந்து தொப்பி போடணுமா கட்டாயமா அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி மனம் முரண்டாக மனமறிந்து ஒருவர் தொப்பி போடாமல் தொழுதால் அது குஃபுரு. சரியத்தினுடைய சட்டம், அது ஃபிக்ஹுடைய சட்டம். தொப்பி போடாமல் தொழுவது குஃபுரை சார்ந்தது. இப்ப இங்க தொப்பி போடாமல் யார் தொழுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் குஃபுரை செய்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். குஃபுரான காரியங்களை, இறை நிராகரிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, மன் தஹாவனத்தில்லாதா ஹரிமலஹு சுன்னா. எவர் ஒருவர் ஒழுக்கங்களிலே அலட்சியம் காட்டுகின்றாரோ அவருக்கு சுன்னத் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும். சுன்னத்தை செய்ய, சுன்னத்தான காரியங்களை செய்யக்கூடிய மனப்பான்மை அவருக்கு வராது. அந்த எண்ணத்தை அல்லாஹ்வுத்தால எடுத்துருவான். வமன் தஹாவன பிஸ் சுன்னா ஹுரிமலஹுல் வாஜிபாத். எவர் சுன்னத்தை அலட்சியமாக கருதுகின்றாரோ அவர் வாஜிபுகளை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும். வாஜிபுகளை அலட்சியமாக கருதுவார். வமன் தஹாவன பில் வாஜிபாத் ஹுரிமலஹுல் ஃபராயில். எவர் வாஜிபுகளை அலட்சியமாக கருதுகின்றாரோ அவருக்கு ஃபரல்களை அலட்சியமாக கருதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். வமன் தஹாவன பில் ஃபராயில் ஹுரிமலஹுல் மஆரிஃபா. யார் ஃபரலான காரியங்களை அலட்சியமாக கருதுகின்றாரோ, கடமையானவற்றை அலட்சியமாக நினைக்கின்றாரோ அவருக்கு ஞானம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய மாலிபா என்று சொல்லப்படக்கூடிய ஞானம் இல்லாமல் போய்விடும். இப்ப எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றோடு ஒன்றை தொடர்பு படுத்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய விளக்கம் வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ளுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும். ஃபர்ளுகளை நிரப்பமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாஜிபுகளை நிறைவேற்ற வேண்டும். வாஜிபுகளை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். சுன்னத்துகளை சரியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் முஸ்தஹப்பான காரியங்களை செய்ய வேண்டும். சும்மா இப்படி வரிசைப்படுத்தி வைக்கல. இமாம்கள் ஹதீஸ்களில் இருந்து ஆய்வு செய்து மிகப்பெரிய பிரயாசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அதற்காக வேண்டி அர்ப்பணித்து இந்த காரியங்களை எல்லாம் படித்தரங்களாக வகுத்து தந்தது
நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பாக்கியமாகும். அது சாதாரணமானதல்ல. ஆகவே ஒன்றை விட்டுவிட்டால் இன்னொன்று இல்லாமல் ஆகிவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, அதே போல ஹதீஸுகள் இல்லை என்று சொன்னால் குரானை வழங்க முடியாது. குரானை வழங்க முடியாது. குரான் இருக்கக்கூடிய கட்டளைகள் எதுவுமே தெரியாது. தொழுகணும் அப்படின்னு இருக்கு, அவ்வளவுதான். அகைமுசலா, தொழுகையில் நிலை நிறுத்துங்கள், அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை ரக்காயத்துங்கிறது குரான்ல இல்ல. ஆனா அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ் விரும்பி இருந்தால், எத்தனை ரக்காயத்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அவரே அறிவித்திருப்பார், குரானின் மூலமாக அல்லாஹ் சொல்லி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லாஹ் அவன் சொல்றீங்களே, நீங்க ரசூல்லாவ போய் பெரிய பெருசா கொண்டாடுறீங்க, அவர்கள் அப்படின்னு வேற சொல்றீங்க, அவர்னு கூட சொல்றது அவர்கள்னு வேற சொல்றீங்க, அப்புறம் செலவாத்தெல்லாம் வேற சொல்லிக்கிறீங்க, சீர்கான காரியத்தெல்லாம் செய்யறீங்க, செலவாத்து சொல்றது சீர்க் அப்படிங்கிறான், சீர்கான காரியத்தை செய்யறீங்க, அஜித்துமார்களை பார்த்தா ஹசரத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க, இப்படிலாம் பெரியவர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து பெரிய மதிப்பு மரியாதையை செய்யும் போது எல்லாத்தையும் உலகத்தையே படைச்ச வான பூமிகளை படைச்ச அல்லாஹாலா போய் அவன் சொல்றீங்களே, இது நியாயமா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். அதுக்கு முன்னாலே நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக உலமாக்கள் அறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. இஸ்லாம் இந்தியாவுக்கு வந்த நேரத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்த நேரத்தில், அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றதா, அல்லாஹ் சொன்னார் என்று சொல்லுவதா அப்படிங்கிறது அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள், ஆரம்ப காலத்தில் ஒரு 1400-1300 வருஷத்துக்கு முன்னால், 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிரச்சனை. தமிழ்நாட்டுக்கு இஸ்லாம் வந்த நேரத்தில் அல்லாஹை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொன்னார்னு சொல்றதா சொன்னான்னு சொல்றது என்ற ஒரு விவாதம் அறிஞர்களுக்குள்ளே ஏற்பட்டது. மற்ற மொழிகளில் எல்லாம் அவன் அவர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்படுகின்றது பெரும்பாலும். ஆங்கிலத்தில் ஹி என்று சொன்னால் அவன் அவர் ரெண்டு சொல்லலாம், அரபியில ஹுவ என்று சொன்னால் அவன் அவர் ரெண்டு சொல்லலாம், உருதுவில ஓ என்று சொன்னால் அவன் அவர் ரெண்டுக்கும் சொல்லலாம். இப்படி எல்லா மொழிகளிலையும் ஒரு வார்த்தை ரெண்டுக்கும் உபயோகப்படுத்தலாம். தமிழ்ல மட்டும் அவன் என்று ஒன்று இருக்கின்றது, அவர் ஒன்று இருக்கின்றது, ரெண்டு. ஆனா உண்மையிலேயே அவர் என்பது பன்மை, அது ஒருமை அல்ல. ஒருமைங்கிறது அவன் சொன்னா தான் ஒருமையை குறிக்கும். அவர் என்பதிலே இர் என்ற அந்த விகுதி வந்து பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை எழுத்தது, அதனால அவர்ங்கிறது பன்மை. பின்ன நம்ம பழக்கத்துல அவர்கள் என்று சொல்லுவது அந்த கள் என்ற வார்த்தையை அதிகமாக சேர்த்து அவர்கள் என்று வழக்கத்திலே சொல்லி வருகின்றோம். உண்மையிலேயே அவர் என்று சொன்னால் போதுமானது. சொன்னார் அப்படின்னு சொன்னாலே அது பன்மைதான், பலர் சொன்னார் அப்படிங்கிற அர்த்தம். ஒருத்தரை குறிக்கக்கூடிய இடத்துல சொன்னான் என்றுதான் சொல்லணும். சரி, இங்க அறிஞர்கள் விவாதம் செய்யக்கூடிய நேரத்தில், ஆரம்ப காலத்துல அல்லாஹ் சொன்னான்னு சொல்றதா, காலல்லா அல்லாஹ் சொன்னான்னு சொல்றதா, சொன்னார்னு சொல்றதா? அப்ப அவங்க பலவிதமான விவாதங்களுக்கு பின்னால, அல்லாஹு தஆலா தௌஹீதை விரும்புகிறானா தஅஸீமை விரும்புகிறானா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த அறிஞர் குழுவில் வந்துச்சு. அல்லாஹ் அல்லாஹ் தஅஸீமை விரும்புகின்றானா, தௌஹீதை விரும்புகின்றானா, கண்ணியம் என்பதை விரும்புகின்றானா, அல்லது அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய தௌஹீத் என்பதை விரும்புகின்றானா, இந்த ரெண்டுல எதை அதிகமா விரும்புறது அல்லாஹ் அப்படின்னு. ரெண்டையும் விரும்புற அல்லாஹ் தஆலா, கண்ணியம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்லணும். அதனாலதான் நான் செய்தேன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம், பல இடங்கள்ல நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, நஹனு கலக்னாக்கும், நாங்கள் உங்களை படைத்தோம், நாம் உங்களை படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா பன்மையாகவே சொல்லுகின்றான வாசகத்தில். அது அல்லாஹ் தன்னைத்தானே கண்ணியப்படுத்தி சொல்லுவது. சாதாரணமாக அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலும் கூட நாம் அல்லாஹ்னு சொல்லாம அல்லாஹு தஆலா, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல என்று ஒரு அட்ஜெக்டிவ், பின்னால ஒரு சிபத்து ஒன்றை சேர்த்து அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய வாசகமாக அதனை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றோம். சரி, பெருமையை அல்லாஹு தஆலா விரும்ப, தனக்கு பெருமை சேர்ப்பதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அல்லாஹு தஆலாவுக்கு தான் பெருமை முழுவதும் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது என்றும் அல்லாஹு தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆனா தௌஹீத் என்று வரும் பொழுது தௌஹீதை தான் தக்ரீமை விட, தஸ்ஸீமை விட அதிகமாக அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். தான் ஒருவன் என்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், தன்னை ஒருவன் என்பதாக மனிதர்கள் விளங்க வேண்டும், மக்கள் விளங்க வேண்டும், அதைத்தான் அல்லாஹு தஆலா அதிகமாக விரும்புகின்றான்.
ஆக தௌஹீத் தஸீம் என்பதிலே தௌஹீத் என்பதை அல்லாஹ் தஆலா அதிகமாக விரும்புகின்றான். ஆகவே சொன்னான் சொன்னார் என்பதிலே தௌஹீத் எந்த வார்த்தை தௌஹீதை காட்டுகின்றதோ அந்த வார்த்தை தான் போட வேண்டும் என்பதாக அறிஞர்கள் முடிவு செய்து சொன்னான் என்று சொன்னால் தான் தௌஹீதை குறிக்கின்றது, சொன்னார் என்று சொன்னால் தக்ரீம் தஸீமை குறிக்கின்றது, அதை விட இதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்ற காரணத்தினால் சொன்னான் என்று போடப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு விளக்கம் சொல்லி புரிய வைக்கணும். அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறது சும்மா அறிஞர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். சரி, இப்ப என்ன சொன்ன தொழுகை ரக்காத்துகளை அல்லாஹ் சொல்லி இருந்தா விரும்பி இருந்தால் ரக்காத்துகளை சொல்லி இருக்கணும். குர்ஆன்ல ரக்காத்துகள் கிடையாது, அதனால எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழுதுக்கலாம். ஹதீஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, அதனால குர்ஆன்ல எத்தனை ரக்காத்து வேணாலும் தொழுதுக்கலாம். குர்ஆன்ல உள்ளபடி லோஹருக்கு 3 தொழுதுக்கலாம், மகரிபுக்கு 5 தொழுதுக்கலாம், அதை பத்தி பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் தொழுதுக்கலாம். இஷாவுக்கா நேரம் இருந்துச்சுன்னா 6 தொழுகலாம், நேரம் இல்லைன்னா 1 கூட தொழுதுட்டு போயிடலாம். சரி, எப்படி தொழுகிறாங்க தெரியுங்களா? ஹதீஸ் தான் எடுக்கக்கூடாது. அல்லாஹு அக்பர் குர்ஆன்ல இருக்குது, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிக்க வேண்டியது தக்பீர். சரி, கட்டுறது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டா, ஆமா கட்டவும் செய்யலாம் கட்டாமலும் இருக்கலாம். கையை கட்டுறது அல்லாஹு அக்பர் சொல்லணும்னு இருக்குது, அல்லாஹு அக்பர் இருக்குது, கையை கட்டலாமா வேண்டாமா எப்படி வேணாலும் செஞ்சுக்க, விட்டுட்டு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் இஷ்டப்படி செஞ்சுக்க. சரி, அல்லாஹு அக்பர் சொல்லியாச்சு, என்ன ஓதுறது? சனா ஓதுறது, வஜ்ஜஹத் ஓதுறதோ அல்லது வந்து இது சனா ஓதுறதோ, ஷாஃபியா நபி மதம் படிக்க எதுவுமே ஓதக்கூடாது, அதெல்லாம் ஓதக்கூடாது, அதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, அதனால அதெல்லாம் ஓதக்கூடாது. பின்ன யாரும் தக்பீர் கட்டணும்னா நேரடியாக அல்ஹம்துல் போயிட வேண்டியதுதான். ஆமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலல்லாஹின் வரைக்கும் ஓதிடுறோம், அவ்வளவுதான். அப்படின்னா அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போயிட வேண்டியது, வலல்லாஹின் முடிச்சுட்டு அப்புறம் ஏதாச்சும் ஓதணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடனே இருந்தா ஓது, ஓதாட்டி போ, நேரம் இருந்தா ஓது, நேரம் அல்ஹம்துலில்லாஹ் கூட நீ பாதி ஓது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் அக்பர் போயிடு, சரியா போச்சு, அதுக்கு மேல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்யறான். அப்ப செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிறகு ருக்குல என்ன சொல்லி இருக்கிறாங்க, சுபான ரப்பியல் அஸீம். ஷாபி மதுவில் இன்னொரு வார்த்தையை சேர்த்து சுபான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி என்று ஓதுறோம், அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, அதனால அப்படிலாம் ஓதக்கூடாது. பின்ன ருக்குல என்ன ஓதுறது, குனிஞ்சுக்கிட்டு என்ன ஓதுவேன் அப்படின்னு கேட்டா, அங்கேயும் குர்ஆன் தான் ஓதணும். தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹு அக்பர், அங்க போனவன இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் அல்லாஹு அக்பர், சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஹதீஸ் குர்ஆன்ல கிடையாது, அதனால எந்திரிச்சிட வேண்டிய, எந்திரிக்கும் போது அல்லாஹு அக்பர் தான், சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லக்கூடாது. எந்திரிச்சு நின்றுகிட்டு ரப்பனா லக்கல் ஹம்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. பின் என்ன ஓதணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு ஓதிட்டு அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போயிடணும். சுஜூதுல போய் என்ன செய்யறது, சுஜூதுல போன பிறகு மீதி உள்ளதை கயிறின் மகதூபி அலஹி வலம்பாலின் அல்லாஹு அக்பர். அப்புறம் அடுத்த அடுத்த சுஜூதுல ரெண்டு சுஜூத் செய்யணும்னு அவசியம் இல்லையா, ஒன்று செஞ்சா போதும். ஏன்னா குர்ஆன்ல ரெண்டு சுஜூதான் கிடையாது, எவ்வளோ பெரிய குழப்பம். இதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்படி செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவனும் மனுஷனாக தான் இருக்கிறான் குரங்கல்லவன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு, இப்படி செய்யறாங்க என்ன அநியாயமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு ஹதீஸை விட்டுட்டு குர்ஆனை விளங்கணும்னா எப்படி விளங்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் சொன்னா பின்ன குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னா ரசூல் தேவையில்லைன்னு சொன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணிருக்குன்னா ஹிரா குகையில ரசூலுல்லாஹி பதிலா ஹிரா குகை மேல அந்த குர்ஆனை இறக்கி வச்சு மொத்தமா அப்படியே முழுசா ஒரு குர்ஆனை இறக்கி வச்சு ஒரு அசரீரி ஒரு சப்தத்தை போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மற்ற மலக்குகள் மூலமாக மக்காவாசிகளே அங்கேயும் கூட இறக்கி வச்சிருக்க வேண்டியதில்லை, உலகத்திலேயே பெரிய மலை இமயமலைங்கிற அங்க கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கலாம், இமயமலையில கொண்டு வந்து இறக்கி வச்சு, ஏ உலக மக்களே என்னிடத்திலிருந்து ஒரு வேதம் அனுப்பி வைத்திருக்கின்றேன், இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் நீங்க எல்லாம் படிச்சு அமல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். சரி, மக்காலே வச்சுக்கிட்டா ஹிரா குகை மேல அந்த ஜபல நூர் என்ற அந்த மலை மேல இறக்கி வச்சு, மக்காவாசிகளே உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பி வைத்திருக்கேன் உங்களுடைய மொழியிலேயே அரபி மொழியிலேயே, இதை எடுத்துட்டு போய் நீங்க படிச்சு விளங்கி நீங்க அமல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலையே, குர்ஆன் மட்டும் இறக்கி வைத்தால் போதாது, குர்ஆன் மட்டும் இறக்கி வைத்தால் விளங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விளக்க உரையாளராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். லிதுபய்யின லின்நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் பயான் செய்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எதுக்காக இந்த குர்ஆன் இறக்கி வச்சோம், உங்களுக்கு மனிதர்களுக்கு நீங்கள் விபத்து விளக்கம் சொல்வதற்காக வேண்டி, விரிவுரை செய்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
அது எவ்வளவு நாள்? குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பி வச்சு 40 வருஷமா அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்து 40 ஆண்டுகளாக அந்த மக்கள் அவர்களை கண்டு அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையாளர், அணுவளவும் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய நம்பிக்கையிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதாக அவருடைய எதிரிகளும் கூட உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திய பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வச்சு இதை எடுத்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்போது, அதே போல எத்தனை விஷயங்கள் குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகத்துவத்தை, அவருடைய பெருமையை, அவருடைய சிறப்பை சொல்லி காட்டக்கூடிய ஒன்னா ரெண்டா ஏராளமான செய்திகளை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். என்ன சொல்ல போல, ஞானவான்கள் சூஃபியாக்களுடைய கருத்தின்படி எந்த ஆயத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை விட்டு காலியானது கிடையாது. எல்லா ஆயத்துமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடையதுதான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலமாக்கள் சூஃபியாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு நாங்கள் குர்ஆனை மட்டும் பின்பற்றுகின்றோம், குர்ஆன் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னா அது நம்மளால விளங்க முடியாத ஒரு விஷயம். அது அவன் எப்படி விளங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா குர்ஆன் சரி, குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்களை சொன்னா இந்த வாரம் இந்த மாசம் கூட போஸ்டர் அடிச்சு அந்த புதிய நினைவு ஊட்டல் அப்படிங்கிற பத்திரிகை பத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டப்பட்டு இருக்கின்றது, பார்த்திருப்பீங்க பலர். குர்ஆன் குர்ஆனோடு போராடும் ஹதீஸுகள், குர்ஆனோடு போராடும் ஹதீஸுகள் அப்படின்னு ஹதீஸுகள்லாம் குர்ஆனோடு போர் சண்டை செய்தான். அதனால ஹதீஸுகள்லாம் தேவையில்லை, குர்ஆன் போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும். போன மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா, பிப்ரவரி மாசத்துல உள்ள பத்திரிகையில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாசத்துல போன மாசம் குர்ஆன், அதாவது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா குர்ஆனை அல்லாஹு தஆலா ஒரு கணித கட்டமைப்பிலே இறக்கி வைத்திருக்கின்றான். ஆகவே கணிதத்தை சொல்லக்கூடிய அமைப்பிலே குர்ஆனுக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது. அந்த கணித முறையை நாம் முதலாவதாக விளங்க வேண்டும். கணிதம், கணக்கு முதல்ல விளங்கணுமா? குர்ஆனை விளங்குறது அப்படின்னு சொன்னா முதல்ல கணக்கு விளங்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கு என்ன கேட்டா, நிறைய எல்லா ஆயத்துகளையும் அல்லாஹு தஆலா 19 என்ற எண்ணை அமைத்து 19 எல்லா எழுத்துக்களும் 19 வகுக்கப்படக்கூடிய நேரத்தில் மீதி இல்லாமல் வரக்கூடிய ஒரு அமைப்பிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆக 19 என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு ஒரு பெரிய ரகசியத்தை அதற்குள்ளே மறைத்து வைத்திருக்கின்றான், பெரிய அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். இதையெல்லாம் இவ்வளவு நாளா இந்த ஆலிம் சாக்கள் சொல்லாம மறைச்சிட்டாங்க, இப்ப நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்றான். அது கூட இந்த 19 கண்டுபிடிச்சது, 19 கண்டுபிடிச்சது இப்ப சொல்றாங்க. ரஷாத் ஹலீஃபான்னு ஒரு ஆள் இருந்தாரு, அந்த ஆள் கம்ப்யூட்டர்ல இந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவருக்கு ஒரு அற்புதமான கருத்து தெரிய வந்தது. குர்ஆன்ல உள்ள பல எழுத்துக்கள், ஒவ்வொரு சூறாவில் பல எழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு எழுத்தும் எத்தனை எண்ணிக்கை வருகின்றதோ அந்த எண்ணிக்கை 19 வகுக்கப்படக்கூடிய நேரத்தில் மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வச்சிருக்கிறான் என்று அவர் கண்டுபிடிச்சு சொன்னார். ஆரம்பத்தில் ஒரு 15-20-25 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், 82 நினைக்கிறேன், 82 கண்டுபிடிச்சு இந்த மாதிரி சொன்னார் அந்த ரஷாத் ஹலீஃபாங்கிறார். அவர் கண்டுபிடிச்சு சொன்ன உடனே அந்த இதுல கம்ப்யூட்டர் மூலமாக போட்டு பல பேர் அவரை பாராட்டினார்கள். உலகம் முழுவதிலிருந்து அவருக்கு பாராட்டு குவிந்தது. பாராட்டு கடிதங்கள் குவிந்த உடனே அந்த ஆளுக்கு தலை கணம் ஏறி போச்சு. தலை கணம் ஏறின உடனே, நான் தான் நபி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். நபின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆளுகளை சுட்டு ஆளை காலி ஆக்கிட்டாங்க, சுட்டுப்பட்டாங்க, மூத்தா போயிட்டா இருந்தாரு. அவரை நபின்னு சொல்றாங்க. இப்போ நாங்க சொல்றது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா முதல்ல வந்து சொன்னது அந்த ரஷாத் ஹலீஃபா தான் நபி அப்படின்னு சொல்றான். கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து குர்ஆனை புதுசா நான் விளங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஆள் இந்த படத்துல இருக்காரு, அந்த ரஷாத் ஹலீஃபா. அவர் தாள்லாம் கூட பிஞ்சு போச்சு. இவர்தான் ரஷாத், இவர்தான் நபி. தலையில ஒண்ணும் இல்லை, தாடியில ஒண்ணும் இல்லை. இப்படி 19 அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நரகத்தின் காவலாளிகளாக 19 நாம் நியமித்திருக்கின்றோம். அலைஹா திசாத் அஷர் என்று ஒரு ஆயத்தை சொல்லுகின்றான். அந்த 19 ஏன் சொன்னோம் தெரியுமா? என்றும் அல்லாஹ் தஆலா காரணத்தை சொல்றான், இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் குழப்பறதுக்காத்தான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதை பத்தி மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவனை குழப்பத்தில் ஆக்குவதற்காக வேண்டித்தான். وَمَا جَعَلْنَا أَصْحَابَ النَّارِ إِلَّا مَلَائِكَةً وَمَا جَعَلْنَا عِدَّتَهُمْ إِلَّا فِتْنَةً لِّلَّذِينَ كَفَرُوا என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வரிசையாக சொல்லி காட்டுகின்றான். அது
காபிரானவர்கள் நிராகரிக்க கூடியவர்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் அப்படி சொல்லி இருக்கிறோம். 19 அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனா அல்லாஹ் தஆலா 19 எழுத்துக்களை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் 19 எழுத்துக்களை அமைத்து வைத்து ஒரு அற்புதமான விஷயத்தை கடித முறையை சொல்லி இருக்கின்றான். ஆனா அப்படி சொல்லியதின் காரணமாக அதுதான் மனிதனுடைய தேவைக்கு உரியது, மனிதனுடைய வாழ்க்கைக்குரியது என்பதல்ல. இதெல்லாம் அதிகபட்சமான நிலை. ஒரு மனிதர் ஆய்வு செய்து அந்த 19 விஷயத்தை கண்டுபிடிக்கின்றார், அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகின்றார், விரிவுரை செய்கின்றார் என்று சொன்னால் அது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட, இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை விளங்குவதற்கு அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலையும் அவனுடைய எளிமையும் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழியாக ஆக்கப்பட்டு இருக்கின்றதே தவிர வாழ்க்கையின் நடைமுறைக்கு தேவைப்படக்கூடியதாக அதை அல்லாஹு தஆலா அமைத்து வைக்கவில்லை. அந்த காலத்திலே ஹிஜ்ரி 500 சொச்சம் அப்துல் கரீம் ஜீலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு 19 எழுத்துக்கு 19 வால்யூம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார். 19 வால்யூம் எழுதியிருக்கார். ஒரு எழுத்துக்கு ஒரு வால்யூம், பேய்க்கு ஒன்னு, சீனுக்கு ஒன்னு, மீமுக்கு ஒன்னு, 19 வால்யூம்கள் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு 19 பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அதை பத்தி ஒண்ணுமே எழுத முடியாது, எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹால சொல்லி இருந்தால் சொல்லி இருக்கின்றான். ஆனால் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அல்ல, இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை அல்ல, ஷரியத்தினுடைய நடைமுறை அல்ல. அது குர்ஆனை அதிகப்படியாக விளங்கிக் கொள்வதற்கு தேவைப்பட்ட சில விஷயங்கள். அது யாராவது ஒருவர் ஆய்வு செய்யக்கூடியவர் சொல்லக்கூடிய விஷயம். அதை மட்டும் வைத்துக் கொண்டு குர்ஆன் ரொம்ப அற்புதமானதாக ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னான், அப்படித்தான் சொல்றோம். அல்லாஹால இந்த 19 ரொம்ப அற்புதமா அமைச்சு வச்சிருக்கிறான். அதுல எதுல எடுத்தாலும் 19 என்பது வருகின்றது. அதனால குர்ஆன் ஒரு அற்புதமான கலைக்களஞ்சியமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு 19 மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கு. குர்ஆன்ல அவ்வளவுதான் இருக்கா? குர்ஆன்ல எவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன? எத்தனை விஷயம், எத்தனை விஷயங்கள் அல்லாஹால வைத்திருக்கின்றான், ஞானவான்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தனக்கு சாதகமான சில விஷயங்கள் இது என்னன்னு கேட்டா, அந்நிய சக்தியின் மூலமாக இஸ்லாத்தை அழிப்பதற்குரிய வழி. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, ஈமானை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி, மனிதனுடைய நெஞ்சங்களிலிருந்து ஈமானை அகற்றி விடுவதற்காக வேண்டி உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சதி ஏராளமாக இருக்கின்றன. வெளியிலிருந்தும் அந்த சதிகள் ஊடுருவி உள்ளே வந்து மனிதர்களுடைய இஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக வேண்டி உள்ள வேலையாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா சைத்தான் சும்மா இருக்க மாட்டான், ஆரம்பத்திலே சபதம் செய்து வந்திருக்கின்றான். அந்த சைத்தான் ஜின்களிலும் உண்டு, மனிதர்களிலும் உண்டு. ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். மனிதர்களிலும் சைத்தான்கள், ஜின்களிலும் சைத்தான்கள். இந்த ஜின்களுடைய சைத்தானை விட மனிதர்களுடைய சைத்தான் ரொம்ப பெரிய ஆள், அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. யார் சைத்தானுடைய வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் மனிதர்கள் சைத்தான்கள். சைத்தான் என்ன செய்வான்? எப்பவுமே குழப்பம் செய்து கொண்டு இருப்பான். குழப்பம் செய்து கொண்டு இருப்பவர்கள் மனிதர்களை சைத்தான். குர்ஆனை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விளங்க வேண்டும் என்பதைத்தான் அமைத்து வைத்திருக்கின்றார். அதற்கு ஏராளமான ஹதீஸுகள், சான்றுகள், பல தடவை சொல்லப்பட்ட விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கேட்டுத்தான் சஹாபாக்கள் குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். சில நேரங்களிலே சஹாபாக்கள் தாங்களாக சில கருத்துக்களை விளங்கிக் கொண்டு தவறாக ஆகிவிட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி இப்படி அல்ல இப்படி என்பதாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நீண்ட வரலாறு, நிறைய செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதனால குர்ஆனை மட்டும் வச்சு நம்ம குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது, குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியாது. இப்படி ஒரு தடவை பேசினேன், போன வருஷமா இல்லாம இங்க பக்கத்துல தான், இதே இந்த ஏரியால தான். குர்ஆனை பாருங்க, முழுமையாக நான் கூட முழுமையாக விளங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தான் அந்த, அவரும் கூட குர்ஆனை விளங்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. குர்ஆனை விளங்காத ஒரு ஆள் தன்னை அஜித்துன்னு சொல்லிட்டு இமாம்னு சொல்லிட்டு தொழு வச்சுட்டு இருக்காரு, இது எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. குர்ஆன விளங்க முடியாது அப்படின்னு சொன்னா வெளி வெளித்தோற்றமா இருக்கக்கூடிய அர்த்தங்களை விளங்க முடியும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில கருத்துக்களை விளங்க முடியும், உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் என்ன எழுதி வைத்திருக்கின்றார்களோ அதை விளங்க முடியும். அது அல்லாத ஏராளமான கருத்துக்கள், ஏராளமான ஞானங்கள் அதற்குள்ளே புதைந்து கிடக்கின்றன, அவை அனைத்தையும் விளங்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். எல்லாத்தையும் எப்படி விளங்க முடியும்? குர்ஆன் கடல் போன்றது என்பதாக அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஞானவான்கள். நமக்கு அவற்றை மட்டும் பின்பற்றி செல்ல வேண்டும்.
குரான் போதும், குரான் மட்டும் போதும் என்றிருந்தால் நான் முதல்ல சொன்னபடி ஹிரா மலையின் மீது அந்த ஜபல நூரின் மீது அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, மனிதர்களே இதோ ஒரு என்னுடைய வேதத்தை இறக்கி வைத்திருக்கின்ற, நீங்கள் இதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துச் செல்லுங்கள், இதில் இருக்கக்கூடிய கருத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லல. சரி, இவங்க சொல்றாங்க இப்ப குரான் மட்டும் போதும், குரான் மட்டும் தான் நம்பிக்கைக்குரியது, ஹதீஸ்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அல்ல அப்படின்னு சொன்னா குரானும் கூட இவங்களுடைய சொல்படி நம்பிக்கைக்குரியதல்ல, அவங்களுடைய கருத்தின்படி நம்பிக்கைக்குரியதல்ல. ஏன்னா குரானும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு குரான் கூட உலகத்தில் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வச்சுட்டு போகல. சஹாபாக்களும் யாரும் முழுமையாக குரானை எழுதி வைத்திருக்கவில்லை. சிலர் தங்களுடைய நெஞ்சங்களிலே அதனை பாடமாக்கி வைத்திருந்தார்கள். பல தோல் துண்டுகளிலும் எலும்பு துண்டுகளிலும் எலும்பு பட்டைகளிலும் அதனை எழுதி வைத்திருந்தார்கள். குரானை முழுமையாக பாடமாக்கிய அல்லது அதிகபட்சமாக பாடமாக்கிய பல குர்ராக்கள், காரிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஹாபிஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட அடுத்த ஆண்டிலே போரிலே, யமாமா போரிலே இறந்து விட்டார்கள் ஒரு 70 காரிகள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே இதை பார்த்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்து சொல்லி இருவரும் கலந்து பேசி ஸைத் இப்னு சாபித் என்ற காத்திபுல் வஹி வஹி எழுதி கொண்டிருந்த அந்த சஹாபியை கூப்பிட்டு நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்பதாக சொல்லி குரானை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து தர வேண்டும், எழுதி தர வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா மிகுந்த சிரமப்பட்டு அந்த குரானை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொடுத்திருந்தாங்க. முத முத உருவானது குரான் என்பதாக, இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பிலே உருவானது குரான் என்பது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக முதலாவதாக எழுதப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. இப்ப குரான் எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் மனிதர் சொன்னதான். சஹாபாக்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லர், அதனால ஹதீஸ்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியதல்ல என்று சொன்னால் அப்ப குரானும் அப்படித்தானே? குரானும் ஒரு சஹாபியின் மூலமாக தொகுக்கப்பட்டது தான். பின்னால யார் யார் இடத்துல ஆயத்துகள் இருந்தனோ அதையெல்லாம் கேட்டு கேட்டு எழுதினாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு. இங்கே இந்த மலையை, இங்க இருக்கக்கூடிய மலையை பெயர்த்து எடுத்து அந்த பக்கம் கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருந்தாலும் எனக்கு அது லேசா இருக்கும், இந்த குரானை ஒன்று சேர்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னது அவ்வளவு சிரமமானது என்பதாக சொல்லுகின்றார். அவ்வளவு சிரமப்பட்டு அந்த குரானை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் அவர்கள். இப்ப ஸைத் இப்னு சாபித் என்பவரின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குரான் மீது எப்படி நம்பிக்கை வரும்? சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களை சேர்ந்தவர் தான் ஸைத் என்பவரும். அப்ப குரான் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு கொண்டு வரணும். குரான் மட்டும் எப்படி நம்புறாங்க? இங்க யாராவது அந்த ஆளுகள் இருந்தாங்கன்னா அவங்க வேணா எந்திரிச்சு வரட்டும். இப்ப நம்ம கேட்போம், குரான் மட்டும் எப்படி நம்புறீங்க? யாராவது இருந்தா வாங்க பாக்கோம். குரான் மட்டும் எப்படி நம்புறீங்க? ஹதீஸ்கள்லாம் தேவையில்லை, ஹதீஸ் எல்லாம் முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்கள் இட்டு கட்டியவை அப்படின்னு சொல்றீங்க. இந்த வாரம் இந்த மாசம் போஸ்டர்ல வந்து குரானோடு போராடும் போரிடும் ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா குரான் மட்டும் எப்படி நம்புறீங்க? நீங்க குரான் மட்டும் நம்ப அப்படி உங்க சொல்படி குரானையும் கூட நம்ப கூடாது. சஹாபாக்களை விட்டுருவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துப்படி நம்பிக்கைக்குரியவர் அல்ல. அல்லாஹு தஆலா யா அய்யுஹல் லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லுமாறு கட்டளையிட்டு இருக்க அந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தம் அல்ல, வேற எந்த அர்த்தம் தெரியல நமக்கு. தெரிஞ்சா இப்ப சொல்றேன், ஆனா தெரியல எந்த அர்த்தம் சொல்றாங்கன்னு தெரியல. அந்த அர்த்தம் அல்லன்னு மட்டும் சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். வேற எந்த அர்த்தம் அப்படிங்கறது தெரியல, சொல்லல. அந்த அர்த்தம் அல்ல, அதனால ஸலவாத் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றது ஷிர்க், ஹராம்லாம் அல்ல, குஃபர் அல்ல, ஷிர்க். அது பெரிய விஷயம், அதனால ஸலவாத் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி மீது ஸலவாத் சொல்றது ஷிர்க் அப்படின்னு சொன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன குர்ஆன் மட்டும் நீ எப்படி ஏற்றுக்கொள்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொன்னாங்க, அவங்க தான் சொன்னாங்க. அவங்களுடைய கல்பில தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் குர்ஆனை. அவர்கள் தங்களுடைய புனித நாவின் மூலமாக அதை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை, அவர்களுடைய ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னா ஹதீஸ் மாத்தா குர்ஆனும், ஹதீஸ் மாத்தா குர்ஆன், குர்ஆன் மாத்தா ஹதீஸ். குர்ஆன்ங்கிறது ஒன்னல்ல ரெண்டு, குர்ஆன்ங்கிறது ஒன்னல்ல ரெண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பிலே போட்டு அவர்கள் சொன்னது ஒரு குர்ஆன், அதான் நாம குர்ஆன் சொல்றோம். இது வஹயுல் மத்லூபன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஓதப்பட்ட வஹி என்பதாக சொல்லப்படும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களாக சொன்ன ஹதீஸ்கள் இருக்கின்றனவே, அது பூராவும் அது ஒரு வகை, அது ஒரு குர்ஆன் தான். அது கைரு முத்லு, ஓதப்படாத, ஜிப்ரீல் மூலமாக ஓதப்படாத ஒரு வகை. ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா நேரடியாக இல்ஹாமின் மூலமாக, உதிப்பின் மூலமாக அவர்களுக்கு உள்ளத்திலே போட்டு அவர்களுடைய நாவின் மூலமாக வெளிப்படுத்தியவை அது ஹதீஸ். ஒமா என்று அணில் ஹவா, நீங்க எந்த குர்ஆன் போதும்னு சொல்றீங்களோ அந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா என்று அணில் ஹவா, அவர் தன்னுடைய மனோ விருப்பப்படி எதையுமே பேசவில்லை, எதையுமே பேசவில்லை. அது மட்டுமல்ல, ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமான விஷயங்கள், ஏராளமான ஆயத்துகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான, நான் முதல்ல சொன்ன ஆயிரக்கணக்கான அந்த குர்ஆன் பூராமே ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் குர்ஆன் போறோம். குர்ஆன் தான் ரசூல், ரசூல் தான் குர்ஆன், அப்படித்தான் இருக்கு. வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அப்படியே விட்டு விடுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இப்ப ரசூலை பத்தி அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சான்று சொல்லுகின்றான், எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லுகின்றான், எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி, ஆதாரமான விஷயத்தை சொல்லுகின்றான். அந்த ரசூல் தேவையில்லை, ரசூல் சொன்ன குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரம். அதனால இவங்க பேர் ஜஹுலுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லணும், அஹுலுல் குர்ஆன் அல்ல, ஜஹுலுல் குர்ஆன் என்றுதான் சொல்லணும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முன்னாலையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் சொல்லியிருக்கிறேன், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எகிப்து நாட்டுக்கு போன நேரத்தில் மக்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்து கொண்டு இருப்பார்கள். ஒரு நாள் இந்த மாதிரி மஜ்லிஸ், பெரிய மஜ்லிஸ் பயன் செஞ்சாங்க. கடைசியில் சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் குர்ஆன்ல இருந்தே பதில் சொல்லுகின்றேன், நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது குர்ஆன்ல இருந்து சொல்றேன் அப்படின்னாங்க. உடனே கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவியை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டார். குளவி, இந்த வீட்டில் கூடு கட்டது பாருங்க, அந்த குளவி. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லணும், குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லணும் அவங்க சொன்னபடி. உடனே குர்ஆன்ல ஒரு ஆயத்தை வாசித்தார்கள், அதான் நான் இப்ப வாசித்த ஆயத்து, முதல்ல வாசித்தது, வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொடுத்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டும் அவர்கள் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு விடுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஆயத்தை வாசித்து காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், உங்களுக்கு மத்தியிலே நான் எவ்வளவு காலம் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஃபக்தது பில்லதைனி மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் இந்த இருவரை பின்பற்றுங்கள், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ரெண்டு பேரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னாங்க. வேற ஹதீஸ்ல குலபாய ராஷிதீன் என்ற நாலு ஹலீஃபாக்களை பின்பற்ற சொல்லி, வேறு சில ஹதீஸுகளே சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களையும் பின்பற்ற சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்ல அந்த ரெண்டு பேரை சொல்றாங்க. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரசூல் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு பின்னால இருவரை பின்பற்றுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த இருவரிலே ஒருவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவியை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்து என்ன, எஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவியை அடிக்கலாம்ங்கிற குர்ஆன்ல இருக்குதுங்கிறாங்க. அதனாலதான் சூஃபியாக்களிடத்துல குர்ஆன்ல உள்ளது வேறு, ஹதீஸ்ல உள்ளது வேறுன்னா கிடையாது அவங்கள்ட்ட. சட்டம் அப்படி அல்ல. உதாரணமா தாடி வைக்கிறது, தாடி வைக்கிறது அதுவும் ஃபர்லு தான், நகை வெட்டுறது அதுவும் ஃபர்லு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் ஃபர்லு தான், ஃபர்லு சுன்னத்துன்னு பிரிக்காதீங்க அப்படின்னு சில சூஃபியாக்களுடைய கருத்து. அது ஷரியத்துடைய கருத்து அல்ல, ஷரியத்துல சுன்னத்து வேற ஃபர்லு வேற தான்.
இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், குரான்ல உள்ளதான் ரசூல் சொன்னாங்க, ரசூல் சொன்னதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. அதனால ஹதீஸுகளை பின்பற்றுவது, அதே போல சஹாபாக்கள் சொன்னதை பின்பற்றுவது, அவர்களிலிருந்து கிடைத்த அந்த வழியாக சொல்லப்பட்ட இமாம்களுடைய கருத்துக்களை, ஃபிக்ஹுடைய சட்டங்களை பின்பற்றுவது, எல்லாமே குரானை பின்பற்றுவதாகத்தான் அர்த்தம். ஆனா குரான் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த அமலையும் செய்ய முடியாது. எப்படி தொழுகிறது? முதல்ல சொன்ன மாதிரி தொழுகைக்கு சொல்லியாச்சு, ருக்குவுக்கு போனா சுஜூதுக்கு போனா இப்படி ஓதணும் அப்படின்ட்டு, நோன்பு எப்படி வைக்கிறது, எவ்வளவு நேரம் வைக்கிறது, அதுக்கு என்ன சட்டங்கள், எதனால நோன்பு முறியும், எதனால நோன்பு முறியாது அப்படிங்கிற சட்டங்கள்லாம் குரான்ல இருந்து நேரடியாக தெரிய முடியாது. அதே மாதிரி ஹஜ் செய்யறது எப்படி, ஹஜ்ல பல விளக்கங்கள் குரான்ல சொல்ல தெரிய முடியாது. தவாப் செய்யணும் இருக்குது, சஹி செய்யணும் இருக்குது, அவ்வளவுதான். எப்படி செய்யறது, என்ன முறையில செய்யறது, ஒவ்வொரு செயலை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நடைமுறையை பின்பற்றத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது, ஹுது அன்னி மனாசிக்ககும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய காரியங்களை, கிரியைகளை என் மூலமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் எப்படி செய்கின்றேனோ அப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, எல்லா வணக்க வழிபாடுகளை பற்றியும் சொல்லி இருக்கின்றார்கள். அதனால குரானை மட்டும் வச்சு எந்த வணக்கத்தையும் எந்த செயல்பாட்டையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. அரைகுறையாக தெரிந்து கொள்ளலாம், அரைகுறையாக தெரிந்து அது பேர் அமல் என்பதாக ஆக. தொழுங்க அப்படின்றது தொழலாம், எவ்வளவு தொழுகிறது தெரியாது. நோன்பு வைங்கன்றது எப்படி நோன்பு வைக்கிறது தெரியாது. ஜகாத் கொடுங்கன்றது எப்படி, எவ்வளவு எதுல இருந்து கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, சொல்லப்பட்டிருக்கின்றது, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அதனால குரான் என்பது மட்டும் போதாது, ஷரியத்தை விளங்குவதற்கு ஹதீஸ்களும் கட்டாயம் தேவை. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரோம், ஹதீஸ் மட்டும் போதாது, சஹாபாக்களுடைய வரலாறுகளும் நடைமுறைகளும் நமக்கு தேவை. அது மட்டும் போதாது, இமாம்கள் வகுத்து தந்த ஃபிக்ஹுடைய சட்டங்களும் தேவை. ஃபிக்ஹுடைய சட்டங்கள் இல்லாமல் ஹதீஸை விளங்க முடியாது, ஹதீஸ்கள் இல்லாமல் குரானை விளங்க முடியாது. எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்ற காரணத்தினால் ஷரியத் என்பது நான்கு வகையான அம்சங்களை கொண்டதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. குரான், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்பதாக இந்த நான்கு தான் ஷரியத்துடைய ஆதாரமாக, அடிப்படைகளாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. அதன் மூலமாகத்தான் ஷரியத்துடைய எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும். அது இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியாது. குரான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஜஹலுல் குரான், குரானை அறியாதவர்கள் என்பதை நாம் விளங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை, பாக்கியத்தை, மனப்பான்மை நம் அனைவருக்கும் அல்லாஹத்தாலா தந்தருள்வானாக, அவர்களுக்கு அல்லாஹத்தாலா ஹிதாயத்தை தந்தருள்வானாக என்பதாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். April 24, 1998 அன்று சென்னை ஈத்கா மஸ்ஜிதில் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் ஹசரத் அவர்கள் பேசிய பயானிலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்கலாம். குரான் போதும், ஹதீஸ் தேவையில்லை அப்படின்னு சொன்னா ரசூலும் தேவையில்லை அப்படின்னு வரணும். ஹதீஸ் தேவையில்லைன்னு சொன்னா ரசூலும் தேவையில்லை. அப்ப ரசூல் தேவையில்லைன்னு சொன்னா குரான் உள்ள ஆயத்துகள்லாம் என்ன ஆகிறது, அத்தியல்லாஹு அத்தியோர் ரசூல் அப்படிங்கறது என்ன ஆகிறது? இப்ப நான் சொன்ன முதல்ல வாசிச்ச அந்த ஆயத்தா உமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதூஹுமா நஹாக்கும் அன்ஹு என்ற ஆயத்து என்ன ஆகுது? அப்புறம் குரானையே அல்லாஹு தஆலா சொல்லும்போது லித்துபையின லின்னாஸி மா நுஸ்ஸில பிஹி என்ற ஆயத்துக்குரிய விளக்கம் என்ன ஆகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியது இந்த குரானை விளக்கி காட்டுவதற்காக வேண்டித்தான். குரான் மட்டும் போதும் அப்படின்னா ரசூல் வர வேண்டிய அவசியம் இல்லை. இது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருக்க குரான் தேவை, குரான் மட்டும் போதும் சொன்னா ரசூல் வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப குரானுக்கு ரசூல் கட்டாயம் தேவை அப்படிங்கறதுனாலதான் அந்த ரசூல் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ரசூலை பற்றி எந்த விதமான அப்பழுக்கும் இந்த மக்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் குரான் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்து அந்த ரசூலை பற்றியுள்ள எல்லா செய்திகளையும், அவருடைய வெளித்தோற்றம், அந்தரங்கம், ஜாஹிர், பாத்தின் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த மக்கள் அணு அணுவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்படி தெரிந்து வைத்திருந்த பின்னால் தான் குர்ஆனை இறக்கி வைத்து என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயம் தேவை என்பதை அந்த 40 ஆண்டுகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இல்லைன்னு சொன்னா குர்ஆன் ரசூல் இல்லைன்னு சொன்னால் குர்ஆனே கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்போம். நம்ம இப்போ அவங்க என்ன எழுதுறாங்க, இதில் நிறைய இந்த புஸ்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பேசுகிற குறிப்பு வச்சிருக்கிறேன். ஆனால் பேசினா 2-3 மணி நேரம் தேவையில்லை.
ஹதீஸ்கள் எல்லாம் மனிதர்களுடைய கையாடல்கள். மனிதர்கள் தங்களுடைய விருப்பப்படி ஹதீஸ்களை கையாண்டார்கள். ஹதீஸ் என்பது நயவஞ்சர்கள், அதாவது முனாஃபிகீன்களால் இட்டுக்கட்டிய கற்பனை கதைகள் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறான். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி நடக்க வேண்டியது அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர்கள் தான் உயிரோடு இல்லையே அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல ஹதீஸ் என்பது ஷைத்தானின் மாயத்திரை, அதை விலக்கிவிட்டுத்தான் குரானுக்கு பதில் தேட வேண்டும். ஹதீஸ் என்பது உண்மையும் பொய்யும் கலந்த சரித்திர தகவல்களை தவிர அதை மார்க்க ஆதாரம் என்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் வாசகம் இந்த புத்தகத்தில் உள்ள வாசகம் சுருக்கி அதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹதீஸ்கள் கூறும் முஹம்மது நபி வேறு, குரான் மட்டும் கூறும் முஹம்மது நபி வேறு. அதாவது ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபாத்துகள், அந்த அமைப்புகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், தன்மைகள் இதெல்லாம் வேற. குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட அந்த அமைப்பு வேறு, இந்த முஹம்மது நபி வேறு, அந்த முஹம்மது நபி வேறு. என்ன சொல்றாங்க கேட்டா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட முஹம்மது நபியை நாங்கள் நம்புகின்றோம், ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முஹம்மது நபியை நாங்கள் நம்பல அப்படின்னு சொல்றான். இது ஏதாச்சும் அறிவுக்கு ஒத்துக்குத? அது என்னடா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட முஹம்மது நபி, இங்க சொல்லப்பட்ட நான் முஹம்மது நபின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டோம் சார். நான் இது பல தடவை சொல்லி விட்டுருக்கிறேன், யார் யார் இந்த சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அல்லது அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த ஆளுல கூட்டு வர சொல்லியிருக்கேன், நேரடியாக இந்த கூட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி ஒரு இது எழுதி வச்சிருக்கேன். ஷேர்லாம் அவங்களுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி ஒரு நாலு பக்கத்துல அவங்களுக்கு இந்த புஸ்தத்தில் உள்ள இதுகள்லாம் கேட்டு கேள்வி கேட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. ஷேர்லாம் இனிமேல் அனுப்பினது அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் மட்டுமல்ல இன்டர்நேஷனல் அட்ரஸே கொடுத்துருக்காங்க, வெப்சைட்டே கொடுத்துருக்கிறான் இதுல, அதாவது என்னது இன்டர்நெட் அட்ரஸே கொடுத்துருக்கான் இதுல. இப்ப இன்டர்நெட்ல இந்த அட்ரஸ் படி இன்டர்நெட்ல போட்டு அந்த தகவலை எடுக்க சொல்லி பார்த்தா அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதையும் எடுத்துட்டு வந்து பார்த்தோம், ஒரு ஆறு பக்கம், நாலு பக்கம், ஆறு பக்கம் இங்கிலீஷ்ல உள்ள மேட்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த அட்ரஸ் போட்டு பார்த்ததுல. அதில் நிறைய ஏராளமான விஷயங்களை சொல்லி வச்சிருக்கிறான், போட்டு நம்மள மண்டையை குழப்பிக்க வேண்டியதா இருக்குது. அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டா பிரிக்கிறான், குர்ஆன்ல உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹ் வேற, ஹதீஸ்ல உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹ் வேற அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க சாதாரணமாக நாம் சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் வேற, நாங்க நம்பக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் வேற. அது சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கேட்டா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பணும் அப்படிங்கிறது குர்ஆனை நம்புறதுதான். ரசூலுடைய சொல்லை கேட்டா அத்தியோர் ரசூல் என்பதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டா, அத்தியுல்லாஹ் எதுவோ அதுதான் அத்தியோர் ரசூல் அப்படின்னு சொல்றான். அத்தியோர் ரசூலுக்கு தனி ஒரு கருத்து சொல்ல முடியாது. அத்தியுல்லாஹ் என்பதற்குள்ளேயே அத்தியோர் ரசூல் என்பது இருக்கின்றது, அதனால அத்தியுல்லாஹ் என்பது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றான். எல்லாம் சொல்றது நமக்கு அது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இப்ப இப்படி சொல்லும் பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அவன்ட்ட, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இந்த இப்ப சொன்னபடி ஹதீஸ்கள் என்பதெல்லாம் கற்பனையானவை, மனிதர்களுடைய கற்பனையானவை, மனிதர்களுடைய கரங்களால் எழுதப்பட்டவை, அதுல பல்வேறு விதமான இஃதிலாபாத்துகள் இருக்கின்றன அப்படின்லாம் சொன்னா, இப்ப குர்ஆன் மட்டும் எப்படி வந்துச்சு? குர்ஆன் மட்டும் மனிதர் சொன்னது தானே, அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான். அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவின் மூலமாக அதனை வெளிப்படுத்தினார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மனிதர் தான் என்று நாம் ஒப்புக்கொள்ளுகின்றோம், மனிதர் தான். ஆனா ரசூலுடைய அந்தஸ்து அது வேற, அது பின்னால சொல்லுவான். மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து அது, அந்த அந்தஸ்து உலகத்தில் வேற எந்த மனிதருக்கும் கிடையாது அப்படின்னு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னமா அன பஷருன் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் தான் என்று நம்பும் பொழுது, இந்த ஹதீஸ் எல்லாம் மனிதர்களுடைய கையாடல், மனிதருடைய சொற்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இதை மட்டும் மனிதருடைய சொல்ல அல்ல அப்படின்னு அப்படி சொல்றான். குர்ஆன் மட்டும் மனிதருடைய சொல் அல்ல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் மனிதரால் சொல்லப்பட்ட அவனுடைய வியூ, அவனுடைய தோற்றத்தில் பார்க்க சரி. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் குர்ஆன் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பிலே முழு தொகுப்பாக யாரிடத்திலும் கிடையாது. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்திலே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொகுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் வரைக்கும், ஹிஜ்ரி 14-15 வரைக்கும்,
குர்ஆனுடைய தொகுப்பே கிடையாது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் பிரதி எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இப்ப அதுக்கு முன்னால தொகுப்பே கிடையாது. இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த மனிதரின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குர்ஆன் மீது நம்பிக்கை கிடையாது. அவங்களை நம்மளா தான் அந்த குர்ஆன் நம்ப முடியும். அவர்களுடைய நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுங்க, அப்ப குர்ஆன் எப்படி நம்ப முடியும்? இது நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம். குர்ஆன் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் போதும் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட ஹதீஸ்கள்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது குர்ஆன் மட்டும் எப்படி வந்துச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே எழுத சொன்னாங்க, காத்திபுல் வஹி இருந்தாங்க, எல்லாரும் எழுதுனாங்க. ஆனா அவங்க எழுதுனதா அவங்க அவங்க வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். தொகுப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பில இந்த 114 சூராக்களும் கொண்ட ஒரு மஜ்மூவான ஒரு புத்தகம் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் அது ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தொழுக்கப்பட்டது. ஸைத் இப்னு சாபித் அவர்களின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் எப்படிப்பட்ட புனிதமானவர்கள், எந்த விதமான அப்பழுக்கற்றவர்கள், சஹாபாக்களுடைய உயிரை பற்றி ஹஜ்ரத் அவர்கள் காலில் சொல்லி காட்டினாங்க, எப்படிப்பட்டவங்க அவங்க அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குர்ஆன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லணும். குர்ஆன் மட்டும் எப்படி நம்புறாங்க? நம்ம கேள்வி கேட்போம், அவங்கள்ட்ட அவங்க என்ன பதில் சொன்னா நமக்கு தெரியாது. இன்ஷால்லாஹ் இனிமேல் இன்னொரு கூட்டத்தில் அப்படி பேசக்கூடிய நேரத்தில் அவங்கள்ட்ட பதில் வாங்குவோம். பதிலை இதுல எழுதியிருக்கிறாங்க, அந்த பதில் சரியில்லாத பதில், மறைமுகமான பதில் எழுதியிருக்கா, தவறாக எழுதி போட்டிருக்கிறான், அதாவது விஷயங்கள் தெளிவாக இல்லாமல் எழுதியிருக்க. அதனால நம்ம இன்ஷால்லாஹ் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்போம், அவங்க ஏதாவது பதில் சொன்னா அப்புறம் அதுக்கு பின்னால நம்ம விளக்கங்கள் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஆனா இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அல்ல. எந்த மனிதரும் இந்த உலகத்தில் குர்ஆனை மட்டும் வைத்து அமல் செய்ய முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். தொழுகை பத்தி ஹஜ்ரத் சொன்னாங்க, தொழுகை மட்டுமல்ல, நோன்பு, ஸகாத், ஹஜ். ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஹஜ்ஜ பத்தி சொல்றான். எப்படி ஹஜ் செய்யறது, எப்படி தவாப் செய்யறது, வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக் அப்படின்னு சொல்றான். தவாப் எப்படி செய்யறது, எத்தனை சுத்து சுத்துறது அப்படிங்கிறது குர்ஆன்ல கிடையாது. அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான், எத்தனை வேணாலும் சுத்திக்க, பைத்தியக்காரனா, எத்தனை வேணாலும் சுத்திக்கணும் அப்படின்னு. ஒருத்தர் அரை சுத்து சுத்தி நின்றுக்கிறான், அதுக்கு பேர் தவாஃபா? ஒரு ஆள் ரெண்டு சுத்து சுத்துறான், தவாஃபா? எத்தனை சுத்து சுத்தினா தவாஃப். அதே மாதிரி ஜகாத் எப்படி கொடுக்கணும், எவ்வளவு பொருள் இருந்தா ஜகாத் உஜூப் ஆகுது, அதனுடைய அசல் என்ன என்பது பற்றி உள்ள விளக்கங்கள்லாம் கிடையாது, தெரியாது. குர்ஆன் வச்சுக்கிட்டு எப்படி சொல்ல முடியும்? இது ஒன்னா ரெண்டா, பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன. ஹதீஸ் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவங்களுக்கே நம்ம சொல்றோம் ஹதீஸ் மட்டும் போதாது அப்படின்னு. ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து முஜ்தஹிதீன்களுடைய இமாம்களுடைய சட்டங்களுடைய அமைப்புகள் இல்லாமல் அது ஹதீஸை முழுமையாக விளக்க முடியாது, ஹதீஸ்களுக்கு சட்டங்களை தெரிய முடியாது. அதே போல மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களை நேரடியாக ஹதீஸ் இருந்தும் கூட எடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நேற்று உங்களுக்கு பேசின மாணவர்கள்லாம் சொன்னாங்க, பல தடவை சொல்லப்பட்ட விஷயம் அது. நாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸே பத்தாது, இமாம்களுடைய ஆய்வுகளும் தேவை என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? சரிங்க, நம்ம ஒன்ன தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் நபி அவர்கள் யார் என்ற விளங்கல முதல்ல, அதுதான் சாதாரணமாக ஒரு மனிதன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பஷரும் மிசுலுக்கும் என்ற அந்த ஆயத்தை மட்டும் வைத்து ரசூல் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் என்று நினைப்பதின் காரணமாக ஏற்பட்ட கோளாறுகள் இதெல்லாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அவருடைய மனதில் போய் படிவதில்லை, படிவதில்லை. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொற்களை எப்படி கேட்க வேண்டும், அதை எப்படி நம்ப வேண்டும், அவர்கள் எந்த தரத்தில் உள்ளவர்கள், எந்த அமைப்பில் உள்ளவர்கள், அவர்களுடைய சொற்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த மனித சமுதாயத்திற்குரிய நஷ்டங்கள் என்ன, லாபங்கள் என்ன, ஏற்றுக்கொண்டால் லாபங்கள் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நஷ்டங்கள் என்ன என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் தெரியாததின் காரணமாக, புரிந்து கொள்ளாததின் காரணமாக இவங்க சொல்லக்கூடிய சைத்தானுடைய மாய திரை அப்படின்னு ஹதீசுகளை சொல்றான். நம்ம சொல்றோம் அவன் வந்து குர்ஆன மட்டும் இந்த ஹதீசுகளை விளங்க முடியாமல் சைத்தான் அவனுக்கு ஒரு திரையை போட்டு வச்சிருக்கான். அவனுடைய திவாகல ஒரு ஃபுதூர், ஒரு தடுப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான், விளங்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விட்டான். அதன் காரணமாக தடுமாற்றத்தில் இருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹாலா குர்ஆன்ல தெளிவாக சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், யாருக்கு அல்லாஹாலா நேர்வழியை நாடுகின்றன அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள மதிப்பு மரியாதை அவர்களுக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். வானில் மிக்தாம் இப்னு மாஜி கரீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال இனி ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, அது போன்ற குர்ஆனும் அது போன்ற ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன்.
எல்லாம் தஹசில் மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வஹியை பற்றியுள்ள ஹதீஸுகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, அதை பற்றியுள்ள விளக்கங்கள்ல. ஹதீஸ் என்பது ரெண்டு வகை, அல்லாஹால இறக்கி வச்சதும் குரான் என்பது ரெண்டு வகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கி வைச்சது வஹி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைமுகமாக கொடுத்த இல்ஹாமின் மூலமாக கொடுத்தது பூராவும் அதுவும் வஹி. வஹியுன் மத்லூபுன் வஹியுன் கைரு மத்லூப் என்பதாக படிச்சிருக்கிறீங்க. இப்ப வஹி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கொடுத்தது மட்டுமல்ல, அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவின் மூலமாக எதையெல்லாம் சொல்லி வைத்தாரோ அது போல அது பூரா வகைதான், மறைமுகமான வேறொரு வகையான வகை. என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹால உறுதிப்படுத்துகின்றான். அப்ப ரசூல் சொன்னதும் வகை என்பதை நாம் நம்ப வேண்டும். அதே ரசூல்லா இங்கே சொல்லுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதீது குர்ஆன வமிஸ்லஹு மஅஹு அலா யூஷிக்கு ரஜுலன் ஷபஅன் அலா அரீகதி. வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு ஆளு தன்னுடைய அந்த சாய்மானத்தின் மீது சாய்ந்து கொண்டு எப்போல் அவன் சொல்லுவான், அப்படித்தானே இருக்கிறாங்க இருக்கிற அந்த ஆளுக போறான் எப்படின்னு கேட்டா, நல்ல வருமானம், கோடிக்கணக்கா காசுகள் வருது, அதனால உயர்தரமான சாப்பாட்டை சாப்பிட்டு ரொம்ப அழகா சாஞ்சு நிறைய சாப்பிட்டவன்னு மூளை வேலை செய்யறது அது ஒரு மாதிரியா போயிடும். அதனால பின்னால சொல்றான், எப்போல் அலைக்கும் பிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஹதீஸுகளுக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு காலம் வரும், மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம். அலா லா யஹில்லு லக்குமுல் ஹிமாரு லஹ்லியு வலா குல்லு ஜீ நாபின் மின் ஸிபா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸின் மூலமாக, நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களும் உங்களுக்கு ஹராமாக இருக்கின்றன, எப்படி குர்ஆன் ஹராமாக்கி வைக்கின்றதோ அதே போன்று நானும் சில விஷயங்களை ஹராமாக்கி வைக்கின்றேன். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நான் சில விஷயங்களை உங்களுக்கு கட்டளையிடுவேன், சில விஷயங்களை உபதேசம் செய்வேன், சில விஷயங்களை உங்களை விட்டு தடுத்திருக்கின்றேன். அதுவும் குர்ஆனை போலதான், நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே குர்ஆனை போல. அதனால் நான் சொன்னது வேறு, குர்ஆன் சொன்னது வேறு அப்படிங்கிறது நீங்க பிரிச்சு பார்க்க கூடாது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி சில ஹதீஸுகளை வைத்துத்தான் சில சூஃபியாக்கள் இடத்துல அல்லாஹ் சொன்னது வேறு, ரசூல் சொன்னது வேறு அப்படின்னு பிரிக்கவே கூடாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நமக்கு ஷரியத்துல சட்டம் அப்படி இல்லை, அதுல சுபூத்தாகக்கூடிய குர்ஆன்ல சுபூத்தாகக்கூடிய விஷயங்கள் வேறு, ஹதீஸின் மூலமாக சுபூத்தாகக்கூடிய சட்டங்கள் வேறு அமைப்பில் இருக்கும். அது ஃபர்லான காரியங்கள், இது வாஜிபான சுன்னத்தான காரியங்கள் என்பதாக சொல்லுவோம். ஆனா சூஃபியாக்கள் இடத்துல எல்லாமே ஒண்ணுதான், தாடி வைக்கிறதும் பரல் தான், நகம் வெட்டுறதும் பரல் தான், எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதுவெல்லாம் பரல் தான் சூஃபியாக்கள் இடத்துல. ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொன்னா அத்தியல்லாஹு அத்தியோர் ரசூலுன்னா அல்லாஹ் தான் சொல்ற அத்தியோர் ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு என்று அவன் தான் சொல்றான், அவன் சொல்றத இப்ப என்ன பரல் தான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவது பரல் தான், அல்லாஹ் என்ன சொல்றான் அத்தியோர் ரசூல்னு சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான் வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதுஹுன்னு சொல்றான், அப்ப ஃபர்ல் தான். இன்னும் மேலே போனா இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான் வமன் யுதிர் ரசூல் ஃபகதாதா அல்லாஹ். இது பாருங்க எவ்வளவு அழகா தெளிவுபடுத்தப்படுகின்றது. அங்கே ரசூலுக்கு வழிபட்டவர் தான் கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆக முடியும். ஆனா ஷரியத்துல அப்படி கிடையாது, ஷரியத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஷரியத்துல அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு பேரு, அதை எடுத்து நடப்பதற்கு பெயர் இதாஅத் என்பதாக சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் எடுத்து நடப்பதற்கு பெயர் இத்திபா என்பதாக சொல்லப்படும். இமாம்கள் சொன்னதை எல்லாம் எடுத்து நடப்பதற்கு பெயர் தக்லீத் என்பதாக சொல்லப்படும். வித்தியாசங்கள் இருக்கின்றன. அத்தியோர் ரசூல் அத்தியோ அத்தியுல்லாஹ் அத்தியோர் ரசூல் அப்படிங்கறதுலயும் கூட தமிழ்ல நீங்க தர்ஜுமா சொல்லும் செய்யும் பொழுதோ பேசும்பொழுதோ இப்படித்தான் அர்த்தம் செய்யணும். அத்தியுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நீங்கள் வழிபடுங்கள். தமிழ்ல வழிபாடு அப்படிங்கிறது ஒரே ஒரு கலிமா, ஒரு வார்த்தை தான் அது. வழிபாடு, வழிபடுதல் வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். அத்தியோர் ரசூலுக்கு அந்த அர்த்தம் செய்யக்கூடாது, அந்த அர்த்தம் சொல்லவும் கூடாது.
சொல்லும் போது இப்படி சொல்லணும், எழுதும் போது இப்படி எழுதணும். ரசூலுக்கு வழிபடுங்கள். சில பேர் சொல்லும் போது ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அல்லாஹுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள் அப்படின்னு சொன்னோம். வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டு கலிமா. வழி என்பது தரீக்கு, வழிபடுதல் அப்படிங்கிற சொல்லு பின்பற்றி செல்லுதல் அப்படின்னு, அதுக்கு இத்திபான் அர்த்தம். வழிபடுதல் அப்படிங்கிறது ஒரு கலிமா, இதாத்துடைய அர்த்தம். வழிபடுதல் அப்படிங்கிறது ரெண்டு கலிமா, அதுக்கு இத்திபாவுடைய அர்த்தம். இவ்வளவு நம்ம குரான் படிக்கிறவங்க நமக்கு தெரியும். ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டால் அதுல எத்தனை விதமான விளக்கங்கள் இருக்கின்றன, அதுல நுட்பமான எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதன் காரணமாக ஏராளமான விளக்கங்களை உலமாக்கள் தந்திருக்கின்றார்கள். குரானுக்கு எவ்வளவு தப்சீர்கள் வந்திருக்கின்றன உலகத்துல. இதுவரைக்கும் உலகத்துல எந்த புஸ்தகத்துக்கும் அப்படிப்பட்ட தப்சீர்கள் விரிவுரைகள் வந்தது கிடையாது. அரபியில மட்டும் 200,000 தப்சீர் வந்திருக்கு இதுவரைக்கும். திரிபோலி என்ன நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியில இப்ப இருக்கக்கூடிய 20,000 தப்சீர் இருக்குது. 20,000 தப்சீர் இருக்கு. இப்ப குரானுக்கு விளக்கம் தேவையில்லை, குரான் மட்டும் போதும் சொன்னா இவங்க எல்லாம் மடையர்களை எழுதுனவங்களா? குரான் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா ஓதிக்கிட்டே போயிடுறதா? குறை வச்சு சொல்ல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அதனால தெரியலன்னா தெரியாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஷைத்தான் உள்ள நுழைஞ்சிட்டதின் காரணமாக, ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக, ஷைத்தானுடைய பிடியின் காரணமாக அவர்கள் அந்த தாங்கள் விளங்குவதை விட்டும் தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா அதுல குரான் என்று சொன்ன உடனே ஹதீஸ் மர்த்தான குரானம் இருக்கிறது. நம்ம சொல்றோம் காதியானிகள் பூரா காஃபிர் என்பதாக உலகம் முழுவதும் ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காதியானிகள் காஃபிர், காதியானிகள் ஏன் காஃபிர்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கின்றார்கள் அவர்கள். அவங்க எழுதும் போதும் கூட புஸ்தகங்கள் போடும், நோட்டீஸ் போடும் போதும் கூட இப்படித்தான் எழுதுவாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க காத்தமு நபியின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றீங்க, நாங்க சொல்லல. அவ்வளவு, நாங்க அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல. அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவர்கள் காஃபியர்கள். அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது, ஹஜ்ஜுக்கு அனுமதி கிடையாது அவங்களுக்கு. வேற பேர்ல போனாதான் காதியானிங்கிற பேர்ல போக முடியாது. காதியானி ஒரே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார், ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் அதுக்கு பின்னால ஒரு நபி வருவார், அவர் தான் எங்களுடைய நபி உலாம் அகமது காதியானி என்பவர். அவருக்கும் அல்லாஹு தஆலா வஹீ இறக்கினா, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த தங்களுடைய கொள்கைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஹதீஸுக்கு மாற்றமாக, குரானுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக அவர்களை காஃபிர் என்று சொல்லுகின்றோம். ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக ஒன்றை மறுக்கக்கூடிய ஒருவனை காஃபிர் என்று சொல்லும் பொழுது முற்றிலத்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் என்ன சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய செய்திகள் மிக ஏராளமாக இருக்கின்றன. ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்க ஆயத்துல படிக்கும் போது பார்த்திருப்பீங்க, 2-3-4 இடத்துல யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா என்று வரக்கூடிய 4 இடங்கள்ல அந்த ஹிக்மத் என்ற வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லி குர்ஆனை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை ஓதி காட்டுவார் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையிலே வருகின்றது. யத்லு அலைக்கும் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார், ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவார். அந்த ஹிக்மத் என்பதற்கு ஒரு தப்சீர் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய எல்லா முறைகளும் ஹிக்மத்துக்குள்ளே அடக்கம். ஹிக்மத்துக்கு பல பொருள்கள் செய்யப்படுகின்றன தப்சீரின் மூலமாக. அதுல ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அதே போல நான் முதல்ல சொன்னேன், லித்துபையினல் இன்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம் என்ற ஆயத்து. இந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை விளக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், ஹராமாக்கி வைத்தல் ஹலாலாக்கி வைத்தல் என்ற அதிகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். நம்ம முதல்ல சொன்ன ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்த்து நஹைத்து என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மொழியின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனா அல்லாஹ்வே சொல்லுகின்றான் இந்த ஆயத்தில், அல்லதீன யத்தபியூன ரசூல நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் ஃபித்தௌராத் வல் இன்ஜீல் வயஅமுருஹும் பில் மஅரூஃப் وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث وضما يحرم يحل لهم الطيبات நல்லவற்றை எல்லாம் அவர் ஹலாலாக்கி வைப்பார், அவர் ஹலாலாக்கி வைப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சான்று வழங்குகின்றான் அல்லாஹ் தஆலா. ويحرم عليهم الخبائث, அல்லாஹ் தான் ஹராமாக்குறதாக சொல்றான், ரசூல் ஹராமாக்குறதாக சொல்றான், ரசூல் ஹலாலாக்கி வைத்ததாக சொல்லுகின்றான் என்று சொன்னால் ரசூலுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதே போல நான் முன்னால சொன்ன அந்த ஆயத்தே போதும், ஒமா ஒமை யுத்தேர் ரசூல பகதாத்தா அல்லாஹ் என்ற ஆயத்து.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக ஆக முடியும். அவங்க சொன்னதை கேட்டவர்தான் அல்லாஹ் சொன்னதை கேட்டவராக ஆக முடியும் என்பது மிக தெளிவான விஷயம். அதனால இந்த அகல குர்ஆன்ங்கிற வேலையெல்லாம் வெறும் கப்சா அடிக்கிற வேலை அப்படிங்கறத மட்டும் நம்ம நம்பிக்கொள்ள வேண்டும். நீங்க போய் வெளியே உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் தைரியமாக நீங்கள் அணுக வேண்டும். அவன் சொல்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டிட்டோ அல்லது வந்து பின் வாங்கி வர்றதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. துணிஞ்சு நீங்க சொல்லணும், துணிஞ்சு சொல்ல வேண்டும். பிறகு ஆதாரங்கள் கேட்டால் ஆதாரம் ஏராளமாக கொடுக்கணும். அதே போலதான் அந்த நஜாத் கூட்டத்துக்கும் அப்படித்தான். அவன் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே சரியானதல்ல, எல்லாமே தவறானதுதான். எது நம்முடைய சரியத்தில் அதாவது நமக்கு சுன ஜமாத்துடைய கொள்கை படிக்கு எது ஒத்திருக்கின்றதோ அதை தவிர மீதி அவன் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் தவறானது அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வரணும். சொல்றதும் ரைட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான், புஷ்ன்னு உழுந்துட வேண்டியதுதான். அப்புறம் நீங்க பதில் சொல்லவே முடியாது எதையும். அவன் சொல்றது தப்புன்னு முதல்ல விளங்கணும். நான் எல்லாத்திலையும் சொல்றது எல்லாம் பல நேரங்களில் சொல்றது, சொல்றதுனாலே பெரிய வம்பு வேற வருது. இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். தொப்பி போடுறத பத்தி நான் இப்ப சொன்னாலே தொப்பி போடணும்னு எந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்கிறான். என்ட வந்து யாருமே கேட்கறது இல்லை, இது வரைக்கும் வர்றதும் இல்லை. நம்ம சொன்னாலும் வர்றதில்லை. நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலும் வர்றதில்லை. தொப்பி போடணும் அப்படின்னு எந்த தொப்பி போடக்கூடாதுன்னு எந்த ஹதீஸ் இருக்குது? தொப்பி போடணுங்கிறது ஹதீஸ் தேவையில்லை. லிபாஸ் யாபனி ஆத்ம ஹுது ஜீனத்துக்கும் என்ற ஆயத்தின் மூலமாக லிபாஸ் அலங்காரத்திற்காக வேண்டி போடப்படுறதுல தொப்பியும் சேர்ந்தது, தொப்பியும் சேர்ந்தது தான். அதுல எஹ்ராம் கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு முஹ்ரிமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிலே எஹ்ராம் கட்டக்கூடிய ஒரு தொப்பியை கழற்றி விடவும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொப்பி போடுறதுனால கழட்ட சொல்றாங்க. அப்ப தொப்பி போடுறதுங்கிற லிபாஸோட சேர்ந்தது, கைலியோ சட்டையோ பேண்டோ ஏதோ போடுறோமோ இதோட சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்தது. தொப்பி போடுறதுங்கிறது தனிப்பட்ட விஷயம் அல்ல, லிபாஸ்ல சேர்ந்தது. அதனால தொப்பி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆதாரம் தேவை. இங்க இப்படித்தான் கேட்கணும். தொப்பி போடக்கூடாதுங்கிறது எந்த ஹதீஸ் இருக்கு சொல்லு பார்க்கலாம். கூடாது அப்படிங்கிறது ஹதீஸ். இங்க நம்ம பாக்கியத்திலிருந்து வெளியாக்கி அந்த தப்சீர்லையும் கூட, தமிழ் தப்சீர்லையும் கூட ஒரு இடத்துல எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பஹீமத்துல் அன்மாமி இல்லா மா யுத்லா அலைக்கும், வஹில்லத்துலக்கும் பஹீமத்துல் அன்னாம், எல்லா மிருகங்களும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு இருக்கின்றன. நாய் பன்றி குதிரை அது இது யானை புலி கரடி எல்லாம் அதுக்குள்ள பஹீமத்துல் அன்னாம் என்பதில் அடக்கம். இல்லாமா யுத்லா அலைக்கும் அங்க இஸ்திதா பின்னால எது சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதை தவிர, ஓதி காட்டப்பட்டிருக்கோ அதை தவிர, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எது சொல்லப்பட்டிருக்கோ அதை தவிர. அப்போ மொத்தமா எல்லாம் ஒட்டுமொத்தமாக முதல் நிலை என்னவென்று சொன்னா எல்லாமே ஹலால் இதை தவிர என்று சொல்லும்போது அதை இஸ்திதா பண்ணிடணும், மற்றதெல்லாம் ஹலால் ஆக்கிடணும் அவ்வளவு. அதே போல லிபாஸ் அப்படின்னு சொன்னா எல்லாம் சேர்ந்தது, அதுல இஸ்திதா தொப்பியை நீக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. தொப்பி நீக்கிறதுக்கு ஹதீஸ் காட்டணும். அந்த இஸ்திதனா தொப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தொப்பி போடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஹதீஸ காட்டு, தொப்பி போடக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல நான் முன்னால சொன்ன பாருங்க, அவங்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்லலாம் தொப்பி போடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஜட்டி போடுறதுக்கும் ஹதீசங்க இருக்கு. தொப்பி போடுறதுக்கு ஹதீசம், ஜட்டி போடுறதுக்கு ஹதீசங்க இருக்கு. அறிவுபூர்வமாக கூட இன்னைக்கு நம்ம பார்க்கணும், எந்த ஒரு அரசாங்கத்துடைய அலுவல்கள்ல முக்கியமான அலுவல்கள் இருக்கக்கூடியவர்களும் தொப்பி போடுங்கிற சிஸ்டம் இருக்கு, சட்டம் இருக்குது. போலீஸ் இருக்கு, சோல்ஜர்ஸ் ராணுவம் இருக்கு, மற்ற இதுகளில் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் தொப்பி போடணுங்கிறது ஒரு அடையாளம் அவங்களுக்கு. அன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தா அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மனிதனுக்கு உடலில் வந்து சூடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய சூட்டில 85% சூடு தலையின் வழியாகத்தான் வெளியே போகும். அதனால தொப்பி போடுவது தலைக்கு பாதுகாப்பு அல்ல, காலுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறான். தொப்பி போடாமலே ஒருவர் இருந்து விட்டால், அதாவது தலையை மறைக்காமலே, அவன் தொப்பியை பார்த்தா பெரிய தொப்பியை ஒன்று போட்டு ஹேட் மாதிரி அதில் எழுதியிருந்தான் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால ஒரு பத்திரிகையில். அந்த 85 தொப்பி போடாமலே இருந்து விட்டால் வெகு விரைவாக அப்படிப்பட்டவர்களுக்கு கால் வலி ஏற்படுவதற்கு, காலில் வந்து ஒரு விதமான இழுப்பு ஏற்படுவதற்கு, காலில் வந்து ஜன்னி ஏற்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். தொப்பி போடாமல் இருந்து நம்ம சொல்லலை, அவனா எழுதணும். உடல் இருக்கக்கூடிய சூடு உடலுக்குள்ளே தங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்க வேண்டும். தலையை மறைக்காவிட்டால் அது வேப்போ அதனுடைய ஆவி வெளியாகி தலை குளிர்ச்சி அடையக்கூடிய நிலை ஏற்படும். பிறகு அந்த தலையினுடைய குளிர்ச்சியின் மூலமாக கால்பூரம் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும், கால் வரைக்கும். அது மட்டுமல்ல, மனிதன் நம்முடைய அறிவு மூளையும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி ஏராளமான விளக்கங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏராளமான ஆயத்துகள், நூற்றுக்கணக்கான ஆயத்துகளின் மூலமாக சொல்லித் தருகின்றனர்.
ஒரு தசவுஃபுடைய கிதாப்ல பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடக்கூடிய சில ஆயத்துகளிலே குல் அப்படின்னு சொல்றான் பாருங்க, குல் ஹுவல்லாஹு இருக்கு, குல் அது ரப்பின் நாஸ் இருக்குது, குல் அப்படின்னு சொல்லி நிறைய ஆயத்துகள் வருது. இந்த குல்ங்கிற ஆயத்து வர்றதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிப்பெரும் மதிப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா நேரடியாக அல்லாஹ்வே சொல்லணும் அந்த விஷயத்தை, அப்படி சொல்லாம அல்லாஹு அஹத் அஸ்ஸமத் லம் யலித் வலம் யூலத் அப்படினு சொன்னா போதுமானது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படினு சொல்லுவதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதிப்பை சொல்லி காட்டுகின்றது. இந்த ரசூல் சொல்லியதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றது. அந்த குல்ங்கிற வார்த்தை, குல் என்ற எழுத்து வார்த்தை இருக்கின்றது கலிமா, அது ரசூல் சொன்னதை இந்த உலக மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் அதை கேட்க வேண்டும். குல் யா யுஹன்னாஸ், குல் யா யுஹல்லதீன என்று சொல்லக்கூடிய ஆயத்துகள் முழுவதும் எத்தனை இடத்துல குல் வருதோ அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கட்டாயமாக இந்த மனித சமுதாயம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான் என்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அஹ்ல குர்ஆன் என்பது வெறுமனே ஒரு கற்பனையான விஷயம். அவர்கள் குர்ஆனையும் புரிந்து கொள்ளவில்லை, ரசூலையும் புரிந்து கொள்ளவில்லை, ஹதீஸுகளையும் புரிந்து கொள்ளவில்லை, மனித சமுதாயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. மனித சமுதாயம் எப்படி வாழும் எப்படி அப்படிங்கிறதும் தெரியாது அவங்களுக்கு. தெரியாததின் காரணமாக, புரிந்து கொள்ளாததின் காரணமாக ஏற்பட்ட தடுமாற்றத்தின் காரணமாக குர்ஆனை பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய தவறு என்பதை மட்டும் நாம் விளங்கி அவர்களுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய அமைப்பை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.